So 5.22 limit x tends to 0 sin 3x by sin 5x. இது நாம் எப்படி எழுதிக்கலாம்னா limit x tends to 0 sin 3x இதுல multiply and divide by sin 3x. ஏன்னா we know the formula simply எழுதலாம் limit x tends to 0 sin theta by theta equal to 1. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இங்கே தீட்டா இருந்தால் இங்கேயும் தீட்டா இருக்கணும், இங்கே என்ன இருக்கோ அதே தான் கீழே இருக்கணும். அப்போ இங்கே 3x இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக கீழே ஒரு 3x போடணும். பட் நம்மளாக அப்படியெல்லாம் போட முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 3x. அப்போ வந்து கேன்சல் ஆகி த டிவைட் சம் அண்ட் ஆல்டர். ஏன்னா நம்ம சும்மா வந்து ஒரு டேர்ம் கூட நம்ம இப்போ 3 இருக்கு, உடனே இங்கே 8 7 அப்படி எழுத முடியாது. ஆனால் இதே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 7 போட்டால் எகெயின் யூ ஆர் கெட்டிங் த சேம் 3 ஒன்லி. ஸோ அந்த கொஸ்டின் மாறாமல் நம்ம வந்து அதில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி கீழேயும் என்ன பண்ணிக்கலாம், சைன் 5x இங்கே ஒரு 5x போட்டு ஒரு இன்ட்டு 5x வந்து போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா நான் அடுத்ததை இங்கே வேணால் சைடில் வேணால் இந்த இடத்துல எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஃபார்முலா வந்து லிமிட் x tends to 0 sin theta by theta equal to 1. இந்த இடத்துல இந்த லிமிட்டை கவனமாக பார்த்துக்கணும், 0 இருக்கான்னு. இப்போ நீ டைரெக்டாக இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 3/5 என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கவனமாக இருக்க வேண்டியது ஐ திங்க் யூனோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லிமிட்டை ரெண்டுக்கும் கொண்டு போகணும், நியூமரேட்டர் டேர்முக்கும் கொண்டு போகணும், டினாமினேட்டர் டேர்முக்கும் கொண்டு போகணும். இல்லாட்டி நோ ஆன்சர். இது வரைக்கும் மட்டும்தான் மார்க் கிடைக்கும். ஸோ சைன் 3x பை 3x தென் இங்கே லிமிட் x டென்ட் டு 0 சைன் 5x பை 5x. ஸோ இதில் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு லிமிட்டை ரெண்டுக்குமே தனித்தனியாக எடுத்துக்கணும். அப்போ இது வந்து என்னவா மாறிடும். ஸோ திஸ் ஈக்குவல் டு 3/5, நியூமரேட்டரில் ஒன்று, டினாமினேட்டரில் ஒன்று. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 3/5. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன இருக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்தாலே நமக்கு 1/x அப்படின்னு வரணும். அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா 1/∞ என்ன, 0. ஸோ நமக்கு அந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வென்எவர் யூ சி இன்ஃபினிட்டி ட்ரை டு பிரிங் இட் த ஃபார்ம் 1/x அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இது அப்படியே எழுதிட்டு பை எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இதான் பெரிய டேர்ம், ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து எந்த நியூ டேர்ம் ஆட் அதில் போட்டாலும் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ இந்த இடத்துல 4x ப்ளஸ் 15x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கண்டிப்பாக போடணும். இங்கே ஒரு எக்ஸ்பயர் போட்டால் இந்த இடத்துலையும் ஒரு எக்ஸ்பயர் போடணும். ஸோ தட் இது இது கேன்சல் ஆகி வி கெட் த கிவன் சம். அப்புறம் இந்த டைரக்டாக ஆன்சர் அப்ளை பண்ண முடியாது. இந்த லிமிட் என்ன பண்ணிக்கணும், தனித்தனியாக நம்ம கொண்டு போயிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்பென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த எக்ஸ்பயரில் தனித்தனியாக பண்ணுவோம், 6/x² மைனஸ் 5. ஆனால் இங்கே கொண்டு போகிறப்ப என்ன ஆகும், இது வந்து கேன்சல் ஆகிடு, எக்ஸ்பயர்டு எக்ஸ்பயர் இதில் கேன்சல் ஆகி இந்த டேர்முக்கு தனித்தனியாக கொண்டு போகணும். பை இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த லிமிட் ஒரு லிமிட்டை தனித்தனியாக ரெண்டுக்கும் நம்ம கொண்டு வரணும். ஸோ 4 இந்த எக்ஸ்பயருக்கு இங்கே போகிறப்போ நமக்கு என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா. அப்போ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆனால் கீழே எக்ஸ் மட்டும் இருக்கும். தென் 15 எக்ஸ்பயர்டு எக்ஸ்பயர் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கேயும் லிமிட் இருக்கு, இங்கேயும் லிமிட் இருக்கு. நவ் யூ கேன் அப்ளை த லிமிட். ஸோ வென் யூ அப்ளை த லிமிட் கண்டிப்பாக அந்த லிமிட் அப்படிங்கிற அந்த அந்த குறியீடை நம்ம எழுதக்கூடாது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம், ஜஸ்ட் ஈக்குவல்ட்டு மட்டும் போட்டு 6/∞ மைனஸ் 5 தென் 4/∞ ப்ளஸ் 15 1/∞ 0. ஸோ 0 மைனஸ் 5 தென் 0 ப்ளஸ் 15. ஸோ மைனஸ் 5 பை
15. So the answer for this minus 1 by 3. So this is the answer. So the answer is minus 1 by 3. Now, if we master the minus, given LRM, but this is not in the standard form. The standard form is not in the minus. We will put the minus. We will put the bracket in the bracket. But we do one more sum. Here 5.222324 and the question is limit x tends to infinity that line s tan 1 by s. This is the way 1 by s for a 4. Now you can apply infinity directly. Then that line 1 by infinity in 4 by infinity in 4. So infinity into something meaningless. Yeah. அப்போ அதனால நாம என்ன பண்றோம் அப்படினா இந்த 1 by s நம்ம சம் y அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் டேட் 1 by s equal to y இங்க என்ன கொடுத்திருக்கு as x tends to infinity y tends to 0 கண்டிப்பா x infinity னு போட 1 by infinity என்ன 0 சோ y tends to 0 அந்த மாதிரி எல்லாம் கூட பார்க்க வேண்டாம் ஒரு ஒன்னு இன்ஃபினிட்டியா இருந்தா இன்னொன்னு வந்து கண்டிப்பா 0 வா இருக்கும் இப்போ நம்ம இந்த இடத்துல மாத்திக்கலாம் சோ லிமி இப்போ x என்னவா மாத்தப் போறோம் y அப்படினு சொல்லி மாத்தப் போறோம் அப்ப இந்த இடத்துல சோ 1 by y tends to 0 அதே மாதிரி இந்த இடத்துல ஏன்னா இங்க 1 by s equal to y அப்படினா this implies x equal to 1 by y அப்ப இந்த x ங்கற இடத்துல வரையறே 1 by y னு எழுதணும் அதே மாதிரி இந்த x பதிலா நம்ம என்ன எழுதணும் 1 by y then இங்க tan y ஏன்னா 1 by x தான் என்ன வச்சுட்டோம் y னு வச்சுட்டோம் அப்ப இந்த இடத்துல இது மாதிரி எழுதுறோம் சோ லிமிட் 1 by y tends to 0 இந்த இத நம்ம இது எப்படி எழுதலாம் tan y 1 by y னா எப்படி எழுதலாம் இந்த இடத்துல y னு எழுதலாம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுமா பார்த்தலாம் கவனமா இருக்கணும் அடுத்த வீடியோ பார்ப்போம்.